இன்னைக்கு நாம என்ன பிராங்க் பண்ண போறோம்னா உங்களுக்கு மட்டும்தான் அம்மா வீடு இருக்கா எங்களுக்கு இல்லையா நாமளும் வந்து கண்டினியூவா என்ன வந்து பிராங்க் பண்ணி பண்ணி ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டான். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் பண்ணலான்னு இருக்கேன். இப்பதான் வந்து நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவர் வந்து கீழே வந்து ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கோயில்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, நாங்க ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்கு போயிருக்கப்போ கல்யாணம் ஆகி வந்து ஒரு வருஷம் தானே ஆகுது, ஆடி மாசம் தானே இது, நீ இன்னும் ஊருக்கு போலையா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி கேட்டாங்க. சோ அந்த பாட்டி வந்து இவரு முன்னாடி கேட்டாங்க, அதுக்கே இவர் முறைச்சிட்டே வந்தாரு. சோ அதுல இருந்து எனக்கு ஒரு பிராங்க் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நான் ஆடி மாசம், சோ அந்த பாட்டி கேட்டதுல இருந்து எனக்கு மனசு உறுத்துது. அவங்க வீட்டுல நம்ம ஆடி மாசம் வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து இருந்தா தத்திரியமா. சோ அதனால நான் வந்து டிக்கெட் போட்டேன், ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கா வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கூகுள்ல இருந்து எடுத்து என்னோட பேர் போட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு அனுப்பி எனக்கு மெசேஜ் அனுப்பின மாதிரி நான் அனுப்பி செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மெசேஜ் கூட இப்போ வந்துருச்சு. இதை வச்சு நம்ம இப்போ இன்னைக்கு சிவா வந்து செம்மையா வந்து கதற விட போறோம். அவர் வந்து நல்லா வந்து எப்படி என்ன ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. வா கூட்டு போறேன், வா எத்தனை தடவை தான் தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி கூட்டு போனாலும் கூட்டு போவாங்க, இல்லை நான் வந்து சண்டை போட்டாலும் போடுவாங்க. ஸோ என்ன இன்னைக்கு அவரோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வர்றதுக்குள்ள நாம வந்து வழக்கம் போல களத்துல சந்திப்போம். ஏன்டா இப்ப என்ன ஏன் தம்பி இருக்க எப்படி இருக்க என்ன சொல்லு? அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு நானே எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த கோயில் அந்த பாட்டி என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறாங்க? அந்த பாட்டிமா சொன்னதை வச்சு என் தயவு செய்து அதை பேசிட்டு இருக்காது. அவங்க சொன்னதை வச்சு இப்ப என்ன பிரச்சனை ஆச்சு? உனக்கு இப்ப விட்டு போகணுமா? உனக்கு போப்போம், எங்கிட்ட கேட்டு இருக்க கேட்காம போ. அப்போ ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டேன். யார்ட்ட கேட்டு போட்ட? எனக்கு நீ கூட்டிட்டு போவேணா? அவன் இங்கதான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றா, அவ கிளம்புறா ஊருக்கு, அவ கூட நானும் போயிடுவேன். ஆமா, அப்ப இப்ப மட்டும் எதுக்கு சொல்றேன்? ட்ரெயின் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா அது ஒரு இது. என்கிட்ட சொல்லாம ட்ரெயின் டிக்கெட் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி நான் கிளம்புறது எல்லாமே நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஓஹோ, அந்த அளவு நீ பெரிய ஆளாயிட்டே? இப்போ என்ன அந்த அளவு பெரிய ஆளையா? நாங்களும் பெரிய ஆள் ஆகக்கூடாதா? நீ இப்ப டிக்கெட் போடுறது கரெக்ட்னு சொல்ற? ஆமா, எங்க போன் பண்ணி அத்தகிட்ட கொடு, நான் டிக்கெட் போட்டா அவரு தெரியாம அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க பாப்போம். அப்போ அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட கேட்காம கிளம்பிருக்க வேண்டியதுதானே? என்கிட்ட கேட்காம டிக்கெட் போட்டாச்சு. எனக்கு ஆளும் தேவீங்கல்ல நீங்க? போறேன். நீ என்ன சொல்றதுக்கு? நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ என்ன அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? போக கூடாது. நான் போணும். போக கூடாதுங்க. நான் போணும்.
அந்த பாட்டிமா சொன்னது திருப்பி திருப்பி சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காத. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அத விட்டு நானே கொண்டு விடுறேன். கிளம்பு சரி, நீ மாடியில ஒரு ரெண்டு மணி துணியை எடுத்து வாங்க ப்ளீஸ். நான் கொண்டு விடுறேன் ஸ்டேஷன்ல, எடுத்துட்டு வா. இல்ல நீ போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வா. நான் பத்தியா போக கூடாதுன்னு சொன்னேன், அப்பவும் போகணும்னா சரி நீ என் கூட வா. நான் இனி வரல, நீ ஒரு உனக்கு மட்டும் தான் டிக்கெட் போட்டியா. மாடியில துணி எடுக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணுவா? ஒரு மூணு துணி எடுத்து வா ப்ளீஸ், எடுத்துட்டு வா ப்ளீஸ், எடுத்துட்டு வாடா. நீ போ பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அங்காடி பண்ற பிராங்கு வா, உனக்கு நான் காட்டுறேன் பிராங்கு. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க பிராங்க. ஆடி மாசம் எங்களுக்கு அம்மா வீட்டு இருக்கு. நீ உங்க அம்மா வீட்டு கிளம்புற, அம்மா வீட்டு கிளம்புற வா, வாடி வா வா, கிளம்புற வா, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் வா. என்ன
என்னமா கேமரா லூஸ் எங்க எங்கடா கேமரா கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சா உன்ன துணி எடுக்கவே அனுப்புனேன் உங்களுக்கு மட்டும்தான் அம்மா வீடு இருக்கா எங்களுக்கு இல்லையா நாங்களும் தான் போலாம் நல்ல ட்ரெயின் டிக்கெட் போடுங்க பாக்குறியா பாக்குறியா இந்த ட்ரெஸ் நான் போடும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வரும் எனக்கு அட பைத்தியக்கார பைத்திய புருஷா குடுறா சரி வா போலாம் அம்மா வீட்டுக்கு சீரியஸா நான் இந்த அம்மா வீட்டுக்கு போறேன் என்னங்க நான் அம்மா வீட்டுக்கு போறேன் என்ன உனக்கு மெசேஜ் காமிக்கிறேன் சத்தியமா நான் அம்மா வீட்டுக்கு போறேன் நீ கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு எங்க அது அந்த இது ஏன்டா இப்படி பண்ண இது யாராவது போடுவாங்களாடா தள்ளி போ எனக்கே கடவுளே என்ன சிறப்பா தரமா செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க மக்களே இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் நம்ம பண்ணி ஆகணும் மக்களே ஆஹா பாத்துக்கோ எப்பாமா நீ என்ன பண்றீங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க சாரி என்ன வேலை நம்பிக்கை வச்சு வீணா போனதுக்கெல்லாம் சாரி சாரி சாரி